Welcome back to my channel. Christmas plum cake எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியானதும் கூட. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் சுகரு, அப்புறம் 1/2 கப் சுகரு, 1/4 கப் பட்டர், ஜஸ்ட்டு ஆரஞ்சு ஜஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூனு, அப்புறம் இதுக்கு கேஷ்யூ நட்டு, பாதாம், கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, கிவி, டேட்ஸு, அத்திப்பழம், அப்புறம் செரி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பால் 150 ml எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூனு 2 ட்ராப்ஸு லெமன் ஊற்றிக்கலாம். இதுதான் பட்டர் மில்க்கு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜஸ்ட் இது நல்லா சீவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூனு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேணாம். இதையவே நல்லா 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் கலரி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கேரமலைஸ் ஆகிடும் சுகரு. பாருங்கள், 1 மினிட்லேயே இது நல்லா கரைஞ்சிருச்சு சுகரு. இன்னும் 1 மினிட் நம்ம கலரி விட்டோம்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு, அந்த கலர் வந்துருச்சு. இதில் 1 டம்ளர் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 150 ml ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு எல்லாத்தையும் ஒன்றொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து 2 to 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். சுகர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஆரஞ்சு ஜஸ்ட் அது 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா இது ஆறட்டும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மைதா 1 கப்பு, மில்க் பவுடர் அது 1 டேபிள்ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் அது 1 டேபிள்ஸ்பூனு, ஜிஞ்சர் பவுடர் அது 1 டீஸ்பூனு, சின்னமன் பவுடர், பட்டை பவுடர் அது 1 டீஸ்பூனு, நட்மெக் பவுடர், ஜாதிக்காய் பவுடர் அது 1 டீஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு. இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கோங்க. சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ நல்லா ஆறி போன அந்த இந்த இதை நட்ஸ் அண்டு இதெல்லாம் போட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் கலந்த இந்த சுகர் வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலரி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் மில்க்கு, மில்கில் 2 ட்ராப்பு லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள், ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணாதீங்க. பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பேக் ட்ரேயில் கொஞ்சோண்டு பட்டர் தடவி அதில் அப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக் பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் கேக் பேனில் இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா ஏர் இல்லாமல் தட்டி விட்டுக்கலாம். இது 180 டிகிரியில் ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.